அப்படி எவ்வளவு கிலோமீட்டர் ரோடுலாம் பயங்கரமா தான் இருக்குது மலை மேலே மலை மேல கோயில் அது மொத்தம் கோயிலுக்கு வெளியே மட்டும் தான் போயிருக்கீங்க உள்ள என்ன சாமிக்குன்னே தெரியாது அம்மன் கோயில் தான் கேட்டா அம்மன் காளி எல்லாம் ஒண்ணுதான் அப்படியா அது வேறையா ஓகே டைம் ஆச்சு மணி 11 ஆச்சு மணி சாப்பாடு கோயில் சாப்பாடு போடுவாங்களா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சோறு முக்கியம் நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் மணி சாப்பாடு போடுறாங்க இங்கே சாப்பாடு போட மாட்டாங்களா ரொம்ப ஓரதான் போறமே போய் தான் பார்ப்போம் பைபாஸ் பைபாஸ் ஆச்சு தெரியுது தேவி ஸ்ரீ காளியம்மன் தேவி ஸ்ரீ காளியம்மன் ஃபைனலா சோழல் வந்த இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி ஃபைனலா கோயில் பேர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி பின்னாடி பாட்டு வாடினா யூடியூப்புக்காரன் காப்பி ரைட் கொடுத்துருவான் சரி கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் யூடியூப் சார் வந்து காப்பி ரைட் கொடுத்துருவாரு ஆமா ஒன்னு தெரிய மாட்டேங்குது திருவடி சோளம் ஒரு கிலோமீட்டர் அருமை வண்டி வந்து உதவ முடியாது போல ரோடு ஒரே வண்டி தான் போக மாட்டாங்க பார்த்த மாதிரி இது சொன்ன மாதிரி தினமும் 6 மணிக்கு நாம ஒரு நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு படிக்க மாட்டோம் கழிவு படிக்க மாட்டோம் கழிவு கழிவு தூவம் அப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாருங்க பாப்பாங்கல்ல சரி ஓரம் போடுவோம் என்ன பண்ணிடுறாங்க வெளியில வரதுக்கு
அப்புறம் கண்டி பண்ணுவோம். டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, டிராஃபிக் முடிச்சு கண்டி பண்ணுவோம். மெல்ல மெல்ல டிராஃபிக் கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஏபிடி போகுது நம்ம, தருமபுரி தருமபுரிங்கிற ஓம்லூர் ஏபிடி போகிறோம். சரி, தாரமலம் என்ன பாதி மக்கள் இங்கே நிற்கிறாங்க. எனக்கு இந்த சிவப்புல சிலை போகும்போது வடிவேல் கேட்டு அப்படி தானே வருது. ஆனால் உடனே சிவப்பு கொடி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்களே மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் சிவப்புலவே தெரியுது. உங்களுக்கு தெரியுது வேற ரூட் இருக்குன்னு, அவனுக்கு தெரியாது இல்லாம எப்படி போவோம். ஏபிடி எத்தனை வண்டி தான் இருக்குது? இது என்னது, இந்த வண்டி என்னது, ஏபிடி இருக்கும் மணி என்னது, அதுக்கு முன்னாடி போகிறது. இப்போ ஏபிடி ஏபிடி பூர்ணிமா ருக்குமணி இன்னொன்று ரேஸ்மா மூணு இருக்குது. அப்படி கேரளா கண்ணா உரம் போட்டான் அடுத்த வண்டியை. என்னதான் அதுக்கு அப்படியே நேரா போயிட்டு காஞ்சிபுரத்துல ஒரு ரெண்டு கோயில் எக்ஸ்ட்ராவோட காட்டிட்டு நேரா போயிருந்திருக்கலாம். ஒன் கிலோமீட்டர் வே டு டெம்பிள், ஆலயத்திற்கு செல்லும் வழி ஒன் கிலோமீட்டர். பைபாஸ்ல எப்படி குதிக்க மாட்டாங்க. எனக்கு எங்கேயோ நம்ம பழையூர்லேருந்து நெருப்பூருக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. அப்படி சொன்னால் அந்த அளவு பெருசாக இருக்குது. முன்னாடி ஒரு ரெண்டு பஸ் போக மாட்டேன் சார், பஸ்ஸு ஒரு டிராவல்ஸு இன்னும் ரெண்டு பஸ்ஸு வண்டி லைனாக போயிட்டுருக்கு. நான் பார்த்தா கூட்டலா கோயிலுக்கு எங்கேயாவது தனியாக போகலான்னு வந்தா நமக்கு முன்னாடி பத்து வண்டி போயிட்டுருக்குது, பின்னாடி பத்து வண்டி வருது. என்ன தான் பண்ணுறது, இங்கிட்டு போனாலும் கூட்டமாக்குறீங்க, இங்கிட்டு வந்தாலும் கூட்டமாக்குறீங்க. சரி, யார் இல்லாத பக்கம் தனியாக போனாலும் காட்டுக்குள்ளே போனாலும் அங்கேயும் வரீங்க. பின்னாடி வரிசை வருவான் போல இருக்குதே. தெரிஞ்சு முன்னாடி தான் சவுண்டு நினைக்கிறேன். டயலாக் சொல்லுவா டயலாக்கு இவ்வளோ இதுலேயும் இவ்வளோ கிளிகிளிப்பு கேட்குதா என்ன அது கிளிகிளிப்பு. ஆமாம், இங்கே முன்னாடி வண்டி போக முடியல, பின்னாடி வண்டி போக முடியல, உங்களுக்கு பாட்டு வேற. காரணம் ஒருத்தன் முரட்டா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான் சரியில்ல. போலாம்
அந்தளவு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, அந்தளவு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பின்னாடி எந்த பக்கம் இதுல யோசிச்சுட்டு இருக்காங்க. வண்டி போட்டு பிசினஸ் வரீங்கடா, இதெல்லாம் கவரேஜ் இல்லை, கீழே போய் பார்க்கலாம், கவரேஜ் இல்லை, கீழே பார்த்துக்கலாம், டவர் இல்லை, ஆ கீழே ஆர்எஸ்ல போறதுக்கு வேற, இதுக்கு வேற டோக்கன் வேற. ஆமா இங்க ஒரு குரூப் வாங்குது, அங்க ஒரு குரூப் வாங்குது. எவ்வளவு பில்லு கொடுங்க.
இல்லையா என்ன பண்ணுறா பாருதா அது சேத்துல என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் ரிப்பேர் ஆசை லெஃப்ட்ல இறங்கிட்டு போகலாமே நின்றுக்கிறாங்க பின்னாடி பஸ் நிற்க அப்படி வருவோம் ஒரே டைம் சேம் டைம் பர்ஃபெக்டாக ஒரே டைம் வந்து நல்ல பிறகு லாக் ஆயிடுச்சு மேல பக்கமா இருக்குதா லைன்